அனைவருக்கும் வணக்கம். இன்று கணினி மடிகணினிகளில் தமிழ் ஒருமுறை தட்டச்சை குரல் வழியாக எவ்வாறு நாம் செய்வது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திறன்பேசிகளில் நாம் ஜிபோர்டு என்ற செயலியை பயன்படுத்தி குரல் வழி தமிழ் தட்டச்சு செய்வோம். அதுபோல கூகுள் வழங்கக்கூடிய வாய்ஸ் டைப்பிங், இது வந்து நமக்கு கூகுள் ஆவணத்தில் கிடைக்குது. அந்த கூகுள் ஆவணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயக்ககம் பகுதிக்கு செல்லலாம். இங்கே டிரைவ் இதை தேர்ந்தெடுத்தோம்னா இதில் நமக்கு கூகுள் டாக்ஸ் அப்படின்னு காண கிடைக்கும். கூகுள் ஆவணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதை நேரடியாக கூட நீங்கள் கூகுள் டாக்ஸ் என தேடி பெறலாம். இல்லை புதிய ஒரு ஆவணத்தை நம்ம திறந்துக்கலாம். இப்போ புதிய ஆவணம் திறக்கப்பட்டிருக்கு. இதில் டூல்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போகலாம். போனோம்னா அதில் நமக்கு வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒரு வசதி காண கிடைக்கும். வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இயல்பான மொழியாக இருக்குது. இதை நம்ம தமிழாக மாற்றிக்கலாம். இதில் நான்கு வகையான தமிழ் நமக்கு காண கிடைக்குது. தமிழ் இந்தியா என்பதை நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்போ நம்ம ஆவணத்தில் குரல் வழி தட்டச்சு செய்ய போகிறோம். இந்த இடத்த நம்ம சுற்றுறோம். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிருவால் அரும் சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. புறநானூறு 312 குரல் வழி தமிழ் தட்டச்சு செஞ்சுருக்கோம். இதை நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இந்த மாதிரி வசதியை நம்ம தட்டச்சுக்கு பயன்படுத்திக்கிட்டு இதை நம்ம நகல் எடுத்து வேறு தளங்களில் நம்முடைய பிளாகர்லேயோ, நம்முடைய முகநூல் பக்கத்துலேயோ, இல்லை வேறு சமூக தளங்கள்லேயோ நாம் பகிர்ந்துக்கலாம். நன்றி.